ஜாதகத்தில் பலன் சொல்லும் முறை. ஒருவர் ஜாதகத்தை ஆராய வேண்டுமென்றால் அந்த ஜாதகத்தின் மிக முக்கியமான இரண்டு தன்மைகளை பார்க்க வேண்டும். ஒன்று ராசி, மற்றொன்று லக்னம். ராசியை பொறுத்தவரை சந்திரன் எந்த வீட்டில் அமர்ந்துள்ளாரோ அதுவே அதன் ராசியாகும். லக்னத்தை பொறுத்தவரை சூரியனை வைத்து நாம் கணக்கிட்டு லக்னத்தை காண்கின்றோம். இதைவிட முக்கியமான ஒன்று உள்ளது என்றால் அது நட்சத்திரம். நட்சத்திரமே ஒருவர் ஜாதகத்தில் முக்கிய பங்கு வகிக்கின்றது. ராசியை 30 டிகிரியாக பிரிக்கும் பொழுது நட்சத்திரம் எந்த அளவுக்கு பரவி உள்ளதோ அதை பொறுத்தே அந்த ராசியின் வரையறுக்கப்பட்டுள்ளது. ஒவ்வொரு ராசிக்கும் 30 டிகிரி என பிரித்து கொண்டால் மொத்தம் 12 ராசிகளில் 360 டிகிரிகள் நமக்கு கிடைக்கின்றன. இந்த 360 டிகிரியும் எவ்வாறு 30-30 பிரிக்கப்படுகிறது என்றால் அது நட்சத்திரத்தை பொறுத்தே. ஆக ஒருவர் ஜாதகத்தில் நீங்கள் பலன் சொல்ல வேண்டும் என்றால் முக்கியமாக பார்க்க வேண்டியது நட்சத்திரம். இந்த நட்சத்திரம் ஒவ்வொரு 30 டிகிரியிலும் 9 பாதங்களை தன்னுள் உள்ளடக்கியுள்ளது. இந்த 9 பாதங்களில் ஒரு கிரகம் எந்த பாதத்தில் விழுகின்றதோ அதை பொறுத்து அவருடன் நவாம்ச அதிபதி அமைவார். ஒருவர் ஜாதகத்தில் மிக முக்கியமானது இந்த நவாம்சம். இது எதற்காக பயன்படுகிறது என்றால் நவாம்சத்தை பொறுத்தவரை ஒரு கிரகம் எந்த நட்சத்திரத்தில் விழுகின்றது என்பதை நாம் அறுதியிட்டு கூற பயன்படுகிறது. ஒருவர் ஜாதகத்தில் ஒரு கிரகம் எந்த நட்சத்திரத்தில் விழுந்துள்ளதோ அந்த நட்சத்திர அதிபதி எந்த பாவத்தில் உள்ளாரோ அதை பொறுத்து அதனுடைய பலன்கள் அமையும். அதே பாவ அதிபதி நவாம்சத்தில் எந்த நிலைமையில் உள்ளார் என்பதை அறிந்து அதனுடைய பலனை துல்லியமாக உங்களால் எடுத்து கூற முடியும். ராசி என்பது மேலோட்டமாக நீங்கள் கணிக்கக்கூடிய விஷயம். அதில் உள்ளார்த்து பார்க்க வேண்டுமென்றால் இந்த நட்சத்திரம் மிகவும் முக்கியமான ஒன்று. திசை புத்தி ஆகியவற்றை கணிப்பதற்கு சந்திரன் மிக முக்கிய பங்கு வகிக்கிறார். அதேபோல் நீங்கள் பாவம் என்பது உங்களுடைய ஜாதகத்தின் ஒவ்வொரு தன்மையும் விளக்கக்கூடிய அமைப்பாக உள்ளது. இந்த பாவ அதிபதி எந்த நட்சத்திரத்தில் உள்ளார் என்பதை பொறுத்தும் அந்த நட்சத்திர அதிபதி எந்த நிலைமையில் உள்ளார் என்பதை பொறுத்தும் உங்களுடைய பலாபலன்கள் அமையும். நீங்கள் பலன் கூறும்போது முக்கியமான விஷயம் பாவ காரகத்துவங்கள். ஒவ்வொரு பாவத்திற்கும் தனித்தனி காரகத்துவங்கள் உண்டு. அதேபோல் ஒவ்வொரு கிரகத்திற்கும் தனித்தனி காரத்துவங்கள் உண்டு. ஒவ்வொரு பாவ பலன்களையும் நீங்கள் ஒவ்வொரு கிரகத்தின் தன்மையை வைத்து இரண்டையும் இணைத்து பலன் கூறினால் உங்களது பலன் சரியாக அமையும். ஆனால் இதில் முக்கியமான விஷயம் நீங்கள் பாவ அதிபதியை விடுத்து பாவ அதிபதி விழுந்த நட்சத்திர அதிபதியை நீங்கள் முதன்மையாக கொள்ள வேண்டும். பாவ நட்சத்திர அதிபதி எந்த இடத்தில் உள்ளார் என்பதை பொறுத்தும் அவர் எப்படி உள்ளார் என்பதை பொறுத்தும் அவர் தனது பாவத்திற்கு எந்த பாவத்தில் உள்ளார் என்பதை பொறுத்தும் உங்களோட பலன்கள் அமையும். ஆகையால் ஒருவர் ஜாதகத்தில் மிக முக்கியமாக நீங்கள் கணிக்க வேண்டியது நட்சத்திரம். நட்சத்திரத்தை பொறுத்தே ஒவ்வொருவருடைய பலாபலன்கள் மாறுபடும். உதாரணமாக 10ஆம் அதிபதி எடுத்துக்கொண்டால் தொழில்ஸ்தானம். 10ஆம் அதிபதி எந்த வீட்டில் உள்ளார் என்பதை பொறுத்து தொழிலில் ஏற்படும் கஷ்டங்கள் அல்லது லாபங்கள் போன்றவற்றை எடுத்து கூற முடியும். அதே 10ஆம் வீட்டு அதிபதி எந்த நட்சத்திரத்தில் இருக்கிறாரோ அந்த நட்சத்திர அதிபதி உங்களுக்கு எந்த பாவத்தில் உள்ளாரோ அதை பொறுத்து உங்களுக்கு தொழில்கள் அமையும். உதாரணமாக 10ஆம் பாவதிபதி 8ஆம் பாவத்திலிருந்து அவர் 2ஆம் வீட்டின் அதிபதியின் நட்சத்திரத்தில் விழுந்தார் என்றால் 2ஆம் வீட்டு அதிபதி 2ஆம் வீட்டில் ஆட்சி பெற்றிருக்கார் என்பதை வைத்து கொண்டால் உங்களுக்கு 2ஆம் பாவத்திற்கான தொழில் அமையும். அதாவது வருமானம், இன்சூரன்ஸ், நிதி நிறுவனங்கள், பேங்க் போன்ற இடங்களில் உங்களுக்கு தொழில்கள் அமைவதற்கு வாய்ப்புகள் மிக அதிகம். அந்த இடத்தில் சந்திரன் உங்களுக்கு இருப்பதால் ஏற்றத்தாழ்வுகள் உங்கள் தொழிலில் ஏற்படும். இதேபோல் ஒவ்வொரு பாவத்திற்கும் ஒவ்வொரு காரகத்திற்கும் உங்களது பாவ நட்சத்திர அதிபதி யார் என்பதை அறிந்து
அதன் பலன்களை நீங்கள் கூற வேண்டும். இவ்வாறு கூறும் பொழுது உங்களுக்கு பலன்கள் மிக துல்லியமாக காணப்படும். ஜாதகத்தை ஆராயும் பொழுது மிக முக்கியமான விஷயங்கள் எப்பொழுது நடக்கும், எப்படி நடக்கும் என்பது மிக முக்கியமான கேள்விகளாக வரும். எப்பொழுது என்பதற்கு உங்களுக்கு பலன் கூற வேண்டும் என்றால் அதன் நட்சத்திர சந்திரனின் நட்சத்திரத்தை நீங்கள் பார்க்க வேண்டும். சந்திரனின் விழுந்த நட்சத்திரத்தை அடிப்படையாக கொண்டே உங்களுக்கு திசை கணிக்கிடப்படுகிறது. இதை மேலும் குறைத்து கொண்டே போனால் உங்களுக்கு திசா, புத்தி, அந்தரம், சூட்சமம் என்று பிரிந்து கொண்டே போகும். இவை அனைத்தும் நட்சத்திரத்தின் அடிப்படையிலே பிரிக்கப்படுகின்றன. இப்படி நட்சத்திரத்தின் அடிப்படையில் பிரிக்கப்பட்ட உங்களுக்கு அமைப்பில் கோச்சாரம் என்பது ஒரு கிரகம் தற்பொழுது எந்த நட்சத்திரத்தில் இருக்கின்றது என்பதை கூறக்கூடிய ஒரு அமைப்பு ஆகும். கோச்சாரத்தில் எந்த நட்சத்திரத்தில் கிரகங்கள் பயணம் பண்ணுகின்றன என்பதை அறிந்து அது பாவம் எந்த பாவம் உங்களுக்கு சாதகமான பாவமோ அதை தெரிந்து அதன் மூலம் நீங்கள் அதன் பலனை உறுதிப்படுத்த முடியும். இவ்வாறு கோச்சாரத்தையும் உங்களது திசா புத்தியையும் இணைத்து பலன் கூறினால் அது இந்த காரியம் எப்பொழுது நடைபெறும் என்பதை நாம் உணர முடியும். இவ்வாறு பலன் கூறும் பொழுது நட்சத்திரத்தை அடிப்படையாக கொண்டு நீங்கள் பலன்கள் கூற வேண்டும். நட்சத்திரமே பிரதான இடத்தை பெறுகின்றது. அனைத்தும் நட்சத்திரத்தின் அடிப்படையிலேயே நாம் பலன் கூற வேண்டும். நன்றி.